எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அது என்ன பிரம்மகத்தி தோஷம்? செவ்வாதோஷம் கேள்விப்பட்டிருப்போம், கால சர்ப்ப தோஷம், சர்ப்ப தோஷம், களத்திர தோஷம், புணர்வு தோஷம், இப்படி எத்தனையோ கிரக தோஷங்களை கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படின்னா என்ன, அது எதிர் ஜாதகத்தில் எப்படி அமைப்பு இருந்தால் அதை பிரம்மகத்தி தோஷம்னு சொல்கிறோம், அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது, அதற்கு பரிகாரங்கள் என்ன, இது எல்லாத்தையும் நாம் இந்த காணொளியில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அப்படிங்கிற வார்த்தைக்கு குறைபாடு அப்படின்னு பொருள். ஏதோ ஒரு குறை இருக்குது ஜாதகத்தில் அப்படிங்கிறத தான் நம்ம தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செவ்வாய் வந்து குறிப்பிட்ட இடங்களில் இருந்தால், 2, 4, 7, 8, 12 இடங்களில் இருந்தால் தோஷம், அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறோம். காலசர்ப்ப தோஷம் வந்து ராகுக்கு எதுக்களால் வர்றது, அந்த மாதிரி அந்த மாதிரி. இந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னா என்ன? முதல்ல வந்து பிரம்மகத்தி தோஷம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா அதாவது இது ஒரு உயிரை கொள்வதனால் ஒரு வரக்கூடிய தோஷம். ஒரு உயிருக்கு வந்து நம்ம துரோகம் செய்கிறதுனால, ஒரு உயிரை கொள்வதனால் வந்த பாவம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது புராணங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரம்மதேவன் தான் நம்மளை படைக்கிறாரு. அந்த பிரம்மதேவனுக்கு வந்து 5 தலைகள் இருந்ததாம். அந்த 5 தலை கொண்ட பிரம்மன் வந்து ரொம்ப கர்வமாக, தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் தன்னையே வணங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஒரு அகம்பாவத்தோடு இருந்தாராம். உடனே தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமான் கிட்ட முறையிட்டார்களாம், இந்த மாதிரி பிரம்மதேவன் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு. உடனே வந்து சிவன் வந்து தன்னுடைய சக்தியினால் ஒரு பைரவரை உண்டாக்கி அந்த பிரம்மனுடைய ஒரு தலையை வந்து கொய்துட்டு வர சொன்னாராம். அந்த பைரவர் வந்து, அந்த சிவனால் உருவாக்கப்பட்ட பைரவர் வந்து தன்னுடைய நகத்தினாலேயே ஒரு தலையை வந்து, பிரம்மனுடைய தலையை கொய்து வந்து சிவபெருமான்கிட்ட கொடுத்தாராம். இது இப்போ வந்து இந்த பிரம்மனோட தலையை கொய்தனால பைரவருக்கு வந்து இந்த தோஷம், பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ராமாயணத்தில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது, ஸ்ரீ ராமச்சந்திர பெருமான் வந்து ராவணனை வதம் பண்ணதுனால அவருக்குமே பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதாக நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வந்து ராவணனை வந்து ஒரு வில்லனாக தான் பார்க்குறோம். ராவணன் என்பவர் வந்து தினமும் வேதம் படிக்கக்கூடிய ஒரு அந்தனர். அந்த மாதிரி ஒரு அந்தனரை வந்து கொன்றதுனால, அதனால் ராமபிரான் வந்து ஒரு கடவுளாகவே இருந்தால் கூட அவருக்குமே அந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிரம்மகத்தி தோஷம் என்பது உயிரை கொள்வதனால் மட்டுமல்ல, ஒரு மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிற மாதிரி, மாதா பிதாவுக்கு ஒரு வயதான முதிர்ந்த தாய் தந்தையருக்கு உணவளிக்காமல் அவர்களை பராமரிக்காமல் விடுறது, அந்த மாதிரி குரு இடத்துல இருக்கிற ஒரு ஆசிரியராக இருக்கிற ஒருத்தருக்கு துரோகம் பண்ணுறது, ஒரு வயதில் மூத்தவங்களுக்கு அந்தணர்களுக்கு செய்கிற துரோகம், அது எல்லாமே இந்த பிரம்மகத்தி தோஷத்தில் வந்து வரும். அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு ஆலயத்துடைய சாமி சிலைகளை திருடுறது, அந்த தெய்வத்துடைய ஒரு கடவுளுக்கு சேர வேண்டியதை வந்து அபகரிக்கிறது, ஒரு ஆலயத்துக்கு சேர வேண்டியதை, அந்த மாதிரி பாவங்களுக்கு எல்லாமே இந்த பிரம்மகத்தி தோஷம்தான் ஜாதகத்தில் ஏற்படுறதா சொல்கிறாங்க. ஜாதக தோஷம் அப்படிங்கிறதே முன்வினை பயன். இது ஒருவர் செய்தது வந்து அந்த கர்மா வந்து தொடர்ந்து அவங்களோட சந்ததிக்கும் வரும், அந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் வந்து பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது. சரி, இந்த பிரம்மகத்தி தோஷத்தை வந்து நம்ம ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கலாம், எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இவங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு ராசியில் வந்து குரு சனி ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அதை ஜோதிட சாஸ்திரம் வந்து பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுது. குருவும் சனியும் நெருங்கி இருந்தார்கள்னா, ஒரு குறிப்பிட்ட பாகைக்குள்ளே நெருங்கி இருந்தார்கள் அப்படின்னா, அதற்கு பிறகு குருவும் சனியும் சமசப்தமாக பார்த்து கொண்டாலும், சனி பகவான் வந்து தன்னுடைய பார்வையால் குருவை பார்த்தாலும், குரு சார பரிவர்த்தனை, குருவுடைய நட்சத்திரத்தில் சனியும் சனியுடைய நட்சத்திரத்தில் குருவும் அந்த மாதிரி சார பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் இந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதா வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சரி, இந்த பிரம்மகத்தி தோஷம் இருந்தால் அதோடய எஃபெக்ட் எப்படி இருக்கும், அது எப்போ அதிகமாக இருக்கும், குரு திசை சனி புத்திகள்லையோ அல்லது சனி திசை குரு புத்திகள்லையோ அது தீவிரமாக இருக்கும். என்னென்ன இருக்கும்னா, ஒரு திருமணம் வந்து அவங்களுக்கு தாமதமாகிட்டே வரும், ஒரு குழந்தை பிறப்பில் வந்து தாமதமாகிட்டே இருக்கும், ஒரு கடன் பிரச்சனைகள் இருக்கும், பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்கும், ஒரு வேலை கிடைக்காது, கிடைச்சாலும் வந்து சம்பளம் கிடைக்காது, சம்பளம் கிடைச்சாலும் அது வந்து நிலைக்காது, இந்த மாதிரி அவர்கள் நிறைய அவஸ்தைகளை வந்து சந்தித்து கொண்டிருப்பார்கள். அப்போ நம்ம இந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதா எடுத்துக்கலாம். சரி, இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு வந்து நிவர்த்தி என்ன, இதற்கு பரிகாரம் என்ன, என்ன செஞ்சால் இந்த தோஷம் சரியாகும் அப்படின்னு பார்த்தா அதற்கு பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன.
பிரம்மகத்தி தோஷத்துக்கு பரிகார ஸ்தலங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது வந்து முதல்ல வந்து திருவிடை மருதூரில் உள்ள ஒரு சிவாலயம், மகாலிங்கேஸ்வரர் ஆலயம். திருவிடை மருதூர் எங்கே இருக்குது அப்படின்னா, கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் இருக்குது திருவிடை மருதூர். அங்கே உள்ள சிவாலயத்தில் போய் அங்கே உள்ள மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பரிகார பூஜைகள் வந்து இந்த தோஷத்துக்கு வந்து செய்து கொள்ளலாம். அது அங்கே உள்ள பரிகார பூஜைகள் செய்துட்டு அங்கே தலைவாசல் வழியாக நுழைந்து பின் வாசல் வழியாக வெளியே வரணும். இதுதான் வந்து பிரம்மஹத்தி தோஷத்துக்கு பரிகாரம் அப்படிங்கிறது. இதை வந்து என்னைக்கு செய்யலாம் அப்படின்னா, ஒரு புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் அனுஷ நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வந்து இதை செய்யலாம். அதற்கு பிறகு வந்து ஒரு குருஸ்தானத்தில் உள்ளவங்களுக்கு, ஒரு அந்தணர்களுக்கு நம்ம வந்து நிறைய உதவிகள்லாம் பண்ணலாம். நம்மளால் முடிந்த அளவு அந்தணர்களுக்கு வந்து உதவி இதெல்லாம் வந்து ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. ராமேஸ்வரம், தேவிப்பட்டணம் அங்கே உள்ள நவகிரகங்களுக்கும் இந்த பரிகார பூஜைகள் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது. நீங்களும் உங்களோட ஹாரஸ்கோப்பை செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி குரு சனிவு இணைவு வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளே இருந்தாலோ, இல்லை பார்த்தாலோ, இல்லை சார பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ, இந்த தோஷம் வந்து இருக்கிறதா எடுத்துகிட்டு அதற்கு பரிகாரங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.